ಪಾಗರ್ಥ ಇವ ಸಮೃದ್ಧೌ ಪಾಗರ್ಥ ಪ್ರತಿಭತ್ತೆಯೇ ಜಗದ ಪಿತರೌ ವಂತೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிது வருஷம் பங்குனி மாதம் 20 இரண்டு 4 2024 செவ்வாய்க்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாட்டுக்குரியது சுபகாரியங்கள் விலத்தி வைப்புகின்ற நாள். இந்த வாரங்களுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளிலே சுபகாரியங்களை ஆரம்பிக்கவும் கூடாது, சுபகாரியங்களை செய்யவும் கூடாது. இறை வழிபாட்டுக்குரியது, அம்பாளுடைய வழிபாட்டுக்குரியது, தெய்வ வழிபாட்டுக்குரியது, ராகுகால நேரத்தில் துர்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்து குங்குமார்ச்சனை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். எனவே இந்த செவ்வாய்க்கிழமைகளே நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த ராகுகால நேரம், பொதுவாக இந்த ராகுகாலம் என்பது தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம், இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். ராகு காலம் என்பது தினந்தோறும் 1.5 மணி நேரம் வரும். பொதுவாக திங்கட்கிழமைகளிலே 7.5 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம், காலையிலே 7.5 மணி முதல் 9 மணி வரையிலே, 9 மணி முதல் 10.5 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம், 10.5 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1.5 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1.5 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இது ஒரு சில மாதங்களிலே 5 நிமிடம் 10 நிமிடம் முன்பின்னாக இந்த ராகு கால நேரங்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை என்ற ராகு கால நேரத்திலே துர்கை அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் இந்த ஆலயம் தொழுவது சாலவன் என்கின்ற வகையிலே இந்த தேங்காய் வெற்றிலை பழம் பாக்குக்கு ஆணவம் வந்தது. தேங்காய் சிறு தேங்காய் உடைக்கப்படும், ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாதவனை மண்டை உடைத்து விடுவார்கள் என்று வெற்றிலை சொல்லிவிட்டு நான் தான் சிறந்தவன் பெரியவன் என்று சொன்னது. என்னைத்தான் எல்லா இடத்திலேயும் முன்னிலை நிறுத்துவார்கள். யாராவது பெரியவர்கள் அழைக்கின்ற பொழுது வெற்றிலை வைத்து அழைப்பார்கள். திருமணத்துக்கு பத்திரிகை வைக்கின்ற பொழுது வெற்றிலை வைத்து அழைப்பார்கள் என்று நான் தான் பெரியவன் என்று சொன்னதாம். அதற்கு வாழைப்பழம் சொன்னதாம், வெற்றிலையாரே நீரும் ஆணவம் கொள்ளாதீர், தேங்காய் ஆணவம் கொண்டது, தலை மண்டையோடாக உடைக்கப்பட்டது, சிதற தேங்காய் அடிக்கப்பட்டது என்று சொன்னீர். உம்மையும் எவ்வளவுதான் வைத்து பூஜித்தாலும் முன்னிலைப்படுத்தினாலும் கடைசியிலே மடித்து வாயிலே போட்டு தூ என்று துப்பி விடுவார்கள், ஆணவம் கொள்ளாதே நான் தான் சிறந்தவன் என்று. வாழைப்பழமானவன் கொண்டதான், நான் தான் அழகானவன், மஞ்சள் நிறத்தில் இருப்பவன், மங்களமான கலர், குழந்தைகளுடைய பசியை போக்குபவன், பெரியவருடைய பசியை போக்குபவன், பூஜைக்குதவன் என்று இந்த வாழைப்பழம் சொன்னதான். அப்பொழுது அந்த கற்பூரம் சொன்னதான், வாழைப்பழத்தாரே நீரும் ஆணவம் கொள்ளாதீர், எவ்வளவுதான் உம்மை பூஜையிலே வைத்து வழிபாடு செய்தாலும் எல்லாம் முடிந்ததும்
உம்முடைய தோலை உரித்து குப்பையிலே போட்டு விடுவார்கள். ஆணவம் கொள்ளாதே. இந்த கற்பூரம் ஒன்றுதான் ஜோதியாக இறைவனோடு ஐக்கியமாகி எதுவுமே இல்லாமல் மீதி எதுவும் இல்லாமல் காற்றோடு கலந்து ஜோதியாகின்ற கருப்பூரம் கற்பூரம். இன்னும் ஒரு முறை இன்னும் ஒரு தாயினுடைய கருவிலே பூரமாட்டேன் கருப்பூரேன் கற்பூரம் என்கின்றதாகிய ஜோதி வழிவாக இருக்கின்ற இறைவனை நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமன் என்று என்ற நல்ல சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால நேரத்திலே துர்கையம்பாளையும் வழிபாடு செய்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.